இருப்பு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஒரு குழந்தை ஒரு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது அப்படின்னா, புனர்பூசம் அப்படிங்கிறது நான்கு பாதம் உள்ள நட்சத்திரம். இதில் இந்த தசா இருப்பு எத்தனாம் பாதத்தில் பிறந்தாங்களோ, அப்போ குரு தசை 16 ஆண்டு காலம். இப்போ இந்த குழந்தை பிறந்தது வந்து முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் அந்த முதல் பாதத்திலேருந்து 16 வருடம் அது திசை நடத்தும். இரண்டாவது பாதத்தில் பிறந்திருந்தால் அதை நாளாக நம்ம டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டுமே இருக்கும். அதுதான் இந்த திசை இருப்பு. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இப்படி இருக்கும். இந்த திசா இருப்பு அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம முன்ஜென்மத்தில் நம்மளுடைய இந்த ஆத்மா இறக்கும் தருவாயில் எந்த நட்சத்திரத்தில் வரைக்கும் நமக்கு திசை இருந்து நம்ம அந்த திசை முடிவில் நம்ம இறக்குறோமோ அதே திசையுடைய நட்சத்திரத்தில் அடுத்த பிறவியில் நம்ம பிறப்போம். இதுதான் அதுதான் நட்சத்திர நம்ம என்ன சொல்லுவாங்க, நட்சத்திர நம்ம பிறக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம குரு திசையில் பிறக்கிறோம், ஒரு சுக்கர திசை சூரிய திசை வருது, சூரிய திசை இருக்கும்போது நம்ம இறந்துடுறோம். அப்போ அந்த சூரிய திசையில் என்ன வரைக்கும் இருப்பு போச்சோ நம்ம இருந்தோமோ அது போக மீதி தசா இருப்பு போக மீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கர்ப்பத்தில் சென்ற நாளிகை நின்ற நாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த கால்குலேஷன் திசா இதோடைய கணக்கு, சரிங்களா. அப்போ அப்படிப்பட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 27 நட்சத்திரத்தில் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் 4 பாதங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து 27 நட்சத்திரமும் 108 பாதமும் கர்ம வினைகளை தீர்க்கும் கர்மா கோயில்கள் தான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான அந்த கோயில்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது நமக்கு தெரியும், சரிங்களா. இப்போ வந்து என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு நட்சத்திரம், அதனால தான் நம்ம வந்து நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம். ஏன் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம், கோவிலுக்கு போனால் நட்சத்திரம் தான் கேட்குறாங்க, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் எந்த நாளில் பிறந்தீங்கன்னு கேட்குறதுல, உங்கள் நட்சத்திரம் என்ன, ஜென்ம நட்சத்திரம், அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசி, எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் நிற்குதோ அதுதான் நம்மளுடைய ராசியாக இருக்குது, சரிங்களா. அப்போ முதல் நட்சத்திரம் அப்படின்னா, அதாவது 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரத்திற்கு முதல்ல 4 பாதம். 27 நட்சத்திரத்துக்கு முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்போ 27 நட்சத்திரத்திற்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 108 பாதம். அதனால தான் 108 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பராக இருக்குது. நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 108 108 தான் சொல்லுவாங்க. ஆலயங்கள்லேருந்து நம்ம ஒரு வழிபாடுகள் பண்ணுறதுலேருந்து நம்ம ஒரு மந்திரங்கள் சொல்கிறதுலேருந்து எல்லாமே 108 சொன்னால் தான் முழுமையடையும் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. அந்த 108 தான் நம்ம என்ன பண்ணிட்டு, இப்போ அரைமண்டலம் கால் மண்டலம் 48 நாள் 24 நாள்னு நம்மளாக நம்மளுடைய சௌரியத்துக்கு பண்ணிட்டு போலஞ்சு, இந்த 108 அப்படிங்கக்கூடிய ஒரு நாள் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு 108 நாள் செய்யும்போது தான் அதற்குண்டான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம 10 நாள் செஞ்சுட்டு 11வது நாள் அந்த பலன் எதிர்பார்க்கணுன்னா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு பழகிறதுக்கு, ஏன்னா ஒரு நட்சத்திர பாதம் என்பது ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். அப்போ அந்த 108 நாட்கள் எதை செஞ்சாலும் 108 முறை எழுது, 108 முறை படி, 108 முறை சொல்லு, 108 முறை எழுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு பேரே எடுக்கிறோம், நமக்கு ஒரு பேர் மாற்றி வைக்கிறோன்னா 108 முறை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது என்னென்னா பதிவாகும், அதுதான் பிரபஞ்சத்தில் பதிவாகக்கூடிய ஒரு விஷயம் என்பது அந்த 108, சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம், இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, நட்சத்திரத்துல முதல் பாதத்துல பிறந்தாதான் இங்க பிறப்பாங்க, மேஷத்துல பிறப்பாங்க. கார்த்திகை நட்சத்திரம் 1வது பாதத்துல பிறந்தா மேஷத்துல பிறப்பாங்க, சரிங்களா. இப்ப இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து 1வது பாதத்தில் பிறந்தாங்க அப்படின்னா அம்சத்தில் எங்கே உட்காரும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடும். கிருத்திகை 1வது பாதம், கார்த்திகை 1வது பாதம், தனுசுக்கு வந்துடும். அப்போ இது காலச்சக்கரத்துக்கு 9வது வீடு. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த கிருத்திகை 1வது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு தந்தை தான் ப்ராப்ளமாக இருக்கும், தந்தையார் தான்
பிரச்சனையை கொடுப்பாங்க. அப்பா அப்பா வழி உறவுகள், அப்பானால் நமக்கு எந்த விதத்துலேயும் ஒரு ஆதாயம் இல்லையேங்கிற ஒரு ஏக்கம், அப்பா ஒரு அப்படிங்கிற ஒரு உறவே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த அப்பாங்கிற ஒரு உறவுக்குள்ளே ஒரு வேறுபாடு, ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு பிரிவினை, ஒரு சில சில பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கும். அப்பாவுடைய சொத்தை நம்ம அனுபவிக்க முடியாமல், அப்பாவுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தை நம்ம அனுபவிக்க முடியாமல், அப்பாவுடைய புண்ணியங்களை அனுபவிக்க முடியாமல் சில தடைகளை கொடுக்கும். அடுத்தது 9 பாவம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம். எவ்வளோதான் இவங்க சம்பாரித்தாலும் இவங்களுக்கு அது பயன்படாது. கார்த்திகை 1 பாவத்தில் பிறந்தவங்களுக்கு எவ்வளோதான் சம்பாரித்தாலும் என்ன பயன்படாதுங்க, இவங்களுக்கு அது பயன்படாது. இவங்க சம்பாரித்து அடுத்தவங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கும், இவங்க சம்பாரித்து அடுத்தவங்க அதை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரியான பிரச்சனைகளை தான் இந்த கிருத்திகை 1 பாவத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா, இந்த கிருத்திகை 1 பாவத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்னும் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க, நிறைய விஷயம் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த கால நேரம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை கருதி இந்த முக்கியமான பிரச்சனை என்ன, அந்த முக்கியமான பிரச்சனைக்கான தீர்வு என்ன. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இவங்க கார்த்திகை 1 பாவத்தில் பிறந்தவங்களுக்கு உயர் கல்விக்கு போக முடியாமல் தடை ஏற்பட்டிருக்கும். 10th படிச்சுட்டு 12th நின்ட்டேன், 10th நின்ட்டேன், படிக்க முடியல. அடுத்தது வெளிநாட்டுக்கு நான் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன், என்னால் போக முடியல. வெளிநாடு சார்ந்த பிரச்சனை இது பண்ணி என்னால் சைன் பண்ண முடியல, நான் வெளிநாட்டுக்கு போனேன், என்னால் அங்கே இருக்க முடியல. இது மாதிரியெல்லாம் இருக்கிறவங்க யாருன்னா, இந்த கார்த்திகை 1 பாவத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா, இவங்க போய் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கார்த்திகை எப்போ போகணும் அப்படின்னா, இங்கே தானே நம்ம போட்டோம் கார்த்திகை 1 பாதம், இங்கே தான் போட்டிருக்கோம். அப்போ என்ன மாதம் அப்படின்னா, மார்கழி மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு. சப்போஸ் நான் கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம் வரல, நைட்டு 1 நட்சத்திரம் பறக்குது அப்படின்னா, சூரிய ஓரையை பயன்படுத்தலாம். சூரிய ஓரை அப்போ இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு 1 பாதத்தில் முடிஞ்சால் போங்க. அப்படி இல்லைன்னா சூரிய ஓரையில் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா, பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் சொல்லக்கூடிய அந்த தந்தையாருடைய உறவு, தந்தையாருடைய சொத்து, தந்தை மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ஏக்கம், வெளிநாடு வேலை, உயர்கல்வி, இப்போ படிச்சுட்டு இருக்காங்க, எனக்கு 10th மேலே அவனுக்கு பயமாக இருக்குது, என்னால் படிக்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாமே இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் வர அன்னைக்கு சூரிய ஓரையில் அல்லது 1 பாதம் வரக்கூடிய நேரத்தில் பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிவிட்டு, அங்கே இருக்கக்கூடிய சித்தர் எல்லோரும் நம்ம போகிறோம், என்ன பண்ணுறோம், முருகனை மட்டும்தான் பார்க்குறோம், போகரை பார்க்குறதில்ல. போகருடைய அந்த சமாதி இருக்கக்கூடிய இடத்துல போய் அவருக்கும் ஒரு தீபமேற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களுடைய அந்த கர்ம வினைகளானது குறையும். ஏன் வந்து பார்த்திங்கன்னா, பிரபல்யமான கோயில்கள், பழங்கால கோயில்கள் எல்லாமே நிச்சயமாக ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி அந்த இடத்துல இருக்கும். கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ, ஒரு சில இடங்களில் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில இடங்களில் தெரியாமல் இருக்கும். அந்த சித்தர்களுடைய எண்ணங்கள் நம்மளுடைய கர்மாக்களை தீர்க்கும். அதுதான் வந்து கோவில், வேறு ஒன்றுமே இல்லை, அங்கே எதுவுமே சேராது. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, நான் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த என்னுடைய ஆத்மா அந்த இடத்துல பிரதிபலிச்சு. இப்போது சாமிங்கிறது ஒரு முருகர் சிலை, நீங்கள் வாங்கிட்டு வரீங்க, நீங்களும் சிலை வாங்கிட்டு வரீங்க, நானும் சிலை வாங்கிட்டு வரேன், இன்னொருத்தரும் சிலை வாங்கிட்டு வராங்க, 3 ஒரே சிலையை வச்சு வழிபாடு பண்ணுறோம். இவங்ககிட்ட முருகன் பேசுதுங்கிறாங்க, இவங்ககிட்ட முருகன் ஒன்றுமே பண்ண மாட்டேங்குதுங்கிறாங்க, நானும் தான் சிலையை வச்சு வழிபாடு பண்ணுறேன், ஒன்றுமே நடக்கலை. ஏன் நடக்கலைன்னா, உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியது தான் அந்த விக்கிரகங்கள், அந்த மூலவர்கள். சரிங்களா, அப்போ எல்லா கோவில்கள்லையுமே இருக்கக்கூடிய அந்த சித்தர்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய அந்த எண்ணங்கள், அவங்களுடைய ஆத்மாவாக அந்த இடத்துல இருந்து நமக்கு அது பிரதிபலித்து நம்மளுடைய கர்மாவை தீர்த்து நம்மளுடைய பிரார்த்தனைக்குண்டான வழிமுறைகளை கொடுக்குது. அதுதான் உண்மையான கான்செப்ட். நம்ம நினச்சிக்கிறோம், ஏன் பல இப்பத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம், இப்போ நம்ம கட்டின கோயில்களுக்கெல்லாம் பவர் இல்லையானா, இருக்கும், எப்போ இருக்கும், அது ஒரு 200 கழிச்சதுக்கப்புறம். ஏன்னா இந்த 200 இந்த ஒவ்வொரு வருஷமும் அவங்க நடத்தக்கூடிய கும்பாபிஷேகம், அவங்க நடத்தக்கூடிய மந்திரா, ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய மந்திர உச்சாடனை, அபிஷேகம், ஆராதனை, இவங்க அதை பண்ணி 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 அதுக்கு வந்து உருவேற்றி வச்சுருவாங்க. அப்போ தான் ஒரு 100 அப்புறம் தான், நான் என்ன சொன்னேன், 108 சொன்னேன், 108 அப்புறம் தான் ஒரு கோயில் வந்து அதனுடைய தன்மையை வந்து பிரதிபலிக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரி இந்த நம்மளுடைய இந்த பழமையான கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா,
பல ஆண்டுகளான கோயில்களாக இருக்கும். 200 வருஷம், 300 வருஷம், 1000 வருஷம், 2000 வருஷம். ஏன்னா அங்கே வாழ்ந்தவங்க மகான்கள், சித்தர்கள், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மக்கள் நல்லா இருக்கட்டும், மக்களுக்கு இது நடக்கட்டும் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியது தான் அந்த இருக்கக்கூடிய, அதுக்கு தகுந்த மாதிரி தான் கோயில்களை வடிவமைச்சாங்க. நம்ம கோயில்களை முதல்ல எப்படி வடிவமைச்சாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அது மாதிரியான இடங்களுக்கு நம்ம போயிட்டு வரும்போது நிச்சயமாக நம்மளுடைய மனம் அப்படிங்கக்கூடிய அந்த சந்திரன் வழியாக வரக்கூடிய அந்த கர்மா, சந்திரன் வழியாக வரக்கூடிய தசாபுத்தி, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதெல்லாமே நமக்கு நிவர்த்தி ஆகும். நான் அதனால தான் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு இதனுடைய எப்படி நீங்கள் வழிபாடு போகணும், எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். போர் அடிக்கிற மாதிரி தான் சொல்லிடுங்க, சரிங்களா? ஓகே. அடுத்தது கீர்த்திகை நட்சத்திரம் 2வது பாவம். ஏன்னா சொல்கிறாங்க சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஏன்னா நம்ம வந்து எப்படி வழிபாடுகள் பண்ணுறதுனே தெரியாமல், ஏன் கோயிலுக்கு போகிறோன்னே தெரியாமல் சில பேரோட நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய சித்தர்களுடைய ஜீவசமாதியில் போயிட்டு ஒரு அரை மணி நேரம், அப்படி இல்லையா நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியா ஸ்தல விருச்சம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்தல விருச்சத்திட்ட போயிட்டு நீங்கள் உட்காந்துருந்து சாமி அந்த இடத்துல நீங்கள் எனர்ஜி ரிசீவ் பண்ணிட்டு வரணும். நம்ம நினச்சிக்கிற கோவிலுக்குள்ளே தான் இருக்கணும் ஸ்தல விருச்சம். ஏன்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை ஈர்த்து கொடுக்கக்கூடியது அந்த விருச்சம். அதனால தான் ஒவ்வொரு கோவிலையும் ஒரு மரம் விருட்சம் வச்சுருந்தாங்க, ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம குளம் கட்டி வச்சுருந்தாங்க, அந்த இடத்துல வந்து நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதுக்காக நீர்நிலைகளை உருவாக்கி வச்சுருந்தாங்க, மரங்களை வளர்த்து வச்சுருந்தாங்க. அப்போ அந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது அதுக்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும், சரிங்களா? அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம் 2வது பாதம், சரிங்களா? அப்போ கிருத்திகை நட்சத்திரம் 2வது பாதம் அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2, 3, 4 ரிஷபத்துக்கு வந்துடும், 2, 3, 4 ரிஷபத்துக்கு வந்துடும், சரிங்களா? இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, கிருத்திகை 2வது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சிம்மத்து, அதாவது மகரத்தில் இவங்களுக்கு அந்த நட்சத்திர பாதம் விழுகும், சரிங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 3வது பாவம்னு சொல்லக்கூடிய இந்த 2வது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையாது. ஏன்னா மனம் அப்படிங்கிறது 3வது பாவம், திருமணம் அப்படிங்கிறது 7வது பாவம், சரிங்களா? இவங்க வந்து இந்த 2வது பாவத்தில் பிறந்தவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு திருமண வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு ஒரு தடையை கொடுக்கும், சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும், ஒரு நண்பர்களாக இருக்கட்டும், ஒரு பார்ட்னராக இருக்கட்டும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துலையுமே இவங்க பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு தொழில் பண்ணால் அதில் இவங்க அவங்களுடைய முயற்சிகளெல்லாம் போட்டுட்டு கடைசியில் இவங்க வெளியில் வர மாதிரி ஆயிடும். அதனால் இந்த கிருத்திகை நட்சத்திரம் 2வது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க, முதல்ல பார்ட்னர்ஷிப் ஆகாது, சரிங்களா? இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, அடுத்தது இவங்களுடைய இவங்க ஒன்று நினைப்பாங்க, அதை அடுத்தவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அவங்க அதை பயன்படுத்திட்டு போயிடுவாங்க. இவங்களுடைய எண்ணங்கள் மற்றவர்கள் மூலமாக செயலுக்கு வரும். இவங்களுடைய எண்ணங்கள் இவங்களுடைய முயற்சியெல்லாம் இவங்களுக்கு பலன் கொடுக்காம அடுத்தவங்களுக்கு அது பலன் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக போயிடும், சரிங்களா? இது இந்த கிருத்திகை நட்சத்திரம் 2வது பாதத்தில் பிறந்தவங்களுக்கான ஒரு பிரச்சனை என்ன அப்படிங்கிறது மட்டும்தான் நான் சொல்லிட்டு வரேன், சரிங்களா? அடுத்தது இவங்க எங்கே நம்ம போய் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, கார்த்திகை மாதம், அதாவது என்ன மாதம் அப்படின்னா, தை மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு, தை மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு திருவாலங்காடு, திருவாலங்காடு திருவலங்காடு வண்டார்குழலி சுவாமி அம்பாளுடைய பேர், இது சுவாமியுடைய பேர், நீங்கள் பார்த்துக்குங்க, நான் இல்லைனாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். திருவலங்காடு அங்கே இருக்கக்கூடிய சிவன் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு தான் நீங்கள் பிரார்த்தனை செய்யணும், சரிங்களா? திருவலங்காட்டில் இருக்கக்கூடிய சிவன் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய வண்டார்குழலின்னு சொல்லக்கூடிய அம்பாளுக்கு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை வச்சு ஒரு அபிஷேகம், அதாவது ஒரு அர்ச்சனை பண்ணி
முடிஞ்சால் வந்து ஒரு அபிஷேகத்துக்கு எந்த கோயிலுக்கு போனாலுமே திருநீர், சந்தனம், மஞ்சள், குங்குமம், முடிஞ்சால் பன்னீர் மட்டும் எந்த கோயிலுக்கு போனாலும் வாங்கிட்டுப்போங்க. ஏன்னா பன்னீர் மட்டும் உடனே எடுத்து சுவாமி மேலே தெளிப்பாங்க, மற்றதெல்லாம் கூட அப்புறமா வச்சுக்குவாங்க, பன்னீர் மட்டும் உடனே எடுத்து சுவாமி மேலே தெளிப்பாங்க. அதனால் பன்னீர் முடிஞ்ச வரைக்கும் வாங்கிட்டு போங்க. முடிகிறவங்க வாங்கிட்டு போங்க அபிஷேகத்துக்கு, இல்லை முடியாதவங்க நீங்கள் போய் அர்ச்சனை பண்ணி சாமி மட்டும் கும்பிட்டுவாங்க. உங்களுடைய வயசுத்துலேயும் அத்தனை தீபம் ஏற்றணும். கார்த்திகை மாதம் ரெண்டாம் மாதம் அல்லது கார்த்திகை நட்சத்திரம் சூரிய ஓரை, இது ரொம்ப முக்கியம். அதாவது ஒன்று சூரிய ஓரையில் அல்லது கார்த்திகை மாதம் வரக்கூடிய இரண்டாம் மாதத்தில் வரக்கூடிய அந்த நேரத்தில், சரிங்களா? இதுதான் இந்த கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கான கோவில். தை மாதம் போகணும், கார்த்திகை நட்சத்திர தண்ணிக்கு போகணும், ரெண்டாம் மாதத்தில் போகணும், அப்படி இல்லைன்னா சூரிய ஓரையில் போகலாம். அடுத்தது மூணாம் மாதம். அப்போ கார்த்திகை நட்சத்திரம், அதாவது கார்த்திகை நட்சத்திரம் மூணாம் மாதம் அப்படின்னா அம்சத்தில் இங்கே வரும். இப்போ இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அதாவது கடன், நோய், வழக்கு, இல்லை தேவையில்லாத அக்கம் பக்கம் சண்டை. இப்போ நாம் கம்முனே இருப்போம், பக்கத்தில் கம்முன்னு இருக்க விட மாட்டாங்க. அந்த கிருத்திகை மூணாம் மாதத்துக்கு தேடி தேடி வரும் பிரச்சனை, தேடி வரும். ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த கிருத்திகை மூணாம் மாதத்தில் பிறந்தவங்க நான் கம்முனே இருக்கேன் என்னை தேடி எல்லாமே வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கு வரக்கூடியது அக்கம் பக்கம் பிரச்சனை வரும். அதே மாதிரி வேலையில் இவங்க ரொம்ப முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டால் தான் ஒரு இடத்துக்கு போய் வேலையில் ஜாயின் பண்ண முடியும். எனக்கு வேலை ஈஸியாக கிடச்சிச்சு அப்படின்னா அந்த வேலைக்கு போனதுலேருந்து அவங்க அந்த மனசு ஒட்டாமல் தான் அந்த வேலையை செய்வாங்க. இப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க, எனக்கு 1.5 லட்சம் சம்பளம், ஆனால் எனக்கு வேலைக்கு போக பிடிக்கல. யாராவது 1.5 லட்சம் சம்பளம்னா வேலைக்கு போக பிடிக்காது இருக்குமா, ஓடிடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு அங்கே போய் அந்த வேலையை செய்கிறதுக்கு இவங்களுடைய மனம் அந்த இடத்துல என்ன வாய்ப்பு வருது, பாதிக்கப்பட்டுது. அப்போ அங்கே போனால் எனக்கு வேலை செய்கிற வேலையை நெருக்கடி கொடுக்குறாங்க, அல்லது வேலையில் பிரச்சனையை கொடுக்குறாங்க, அங்கே வேலை செய்யக்கூடிய நபர்களெல்லாம் நமக்கு பிரச்சனையாக இருக்காங்க, கூட வேலை செய்கிறவங்களே எனக்கு எதிரியாக இருக்காங்க, எதிரி ஆரம்பம். அப்போ ஒரு எதிரி போனால் இன்னொரு எதிரி தனியாக வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு வழக்கு முடிஞ்சுன்னா இன்னொரு வழக்கு போட்டிருக்கோம், ஏதோ ஒன்று நடந்துருது. கடன் அப்படி தான், சிப்பாடா இந்த கடனை முடிச்சிட்டோம் அப்படின்னு இன்னைக்கு கடன் முடித்தா மறுபடியும் இன்றைக்கி அடுத்து 10வது நிமிஷம் இன்னொரு கடனுக்கான அந்த சூழ்நிலை வந்து அமைஞ்சது. கடன் பிரச்சனை தாங்கவே முடியல, கடன் பிரச்சனையால் மன உளைச்சல் ஏற்படுது. இதெல்லாம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, சரிங்களா? அதாவது அந்த திருவாலங்காடு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து என்னென்னா வேதாரண்யேஸ்வரர் மண்டார்கோயில், சுவாமி பேர் வேதாரண்யேஸ்வரர், சரிங்களா? அப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்போ கோவிலுக்கு போகணும் அப்படின்னா, மாசி மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திர தண்ணிக்கு போகணும். மாசி மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர தண்ணிக்கு நீங்கள் கோவிலுக்கு போகணும், சரிங்களா? அது மூணாம் பாதமாக இருந்தால் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா சூரிய ஓரையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அந்த கிரகத்தினுடைய ஓரைக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பவர் இருக்கும், சரிங்களா? இவங்க வந்து எங்கே போகணும்னா, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய, ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரா இல்லை சக்கரத்தாழ்வார் சன்னதின்னு தனியாக இருக்கும், அந்த சக்கரத்தாழ்வாருக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி ஏதாவது கல்கண்டோ அல்லது ஏதாவது சுவாமிக்கு எப்பவுமே போகும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ குழந்தைங்களையும் பெரியவங்களையும் பார்க்கும்போது வெறுங்கையில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பிஸ்கட்டாக வாங்கிட்டு போனால் குழந்தை சந்தோஷப்படும் இல்லையா, அது சாமிக்கு அப்படி கிடையாது. ஒரு நெய்வேத்தியம், ஒரு கல்கண்டோ, ஒரு பேரிச்சம்பழமோ, ஒரு திராட்சையோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு போயிட்டு நம்ம அர்ச்சனை பண்ணுறோம் இல்லையா, அர்ச்சனை பண்ணிவிட்டு அதை வாங்கி ஒரு 10 பேருக்காவது அந்த இடத்துல எடுத்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அது எல்லாருக்குமே பொதுவானதான், இவங்களுக்கு மட்டும் இல்லை. இவங்களுக்கு சொல்லும்போது அந்த விஷயம் வந்துச்சு. இப்போ எல்லாருமே நீங்கள் அர்ச்சனை பண்ணுறீங்க, தேங்காயில் வாங்கிட்டு போகிறீங்க, மாலை வாங்கிட்டு போகிறீங்க, ஓகே, அதோட ஒரு கல்கண்டு, இல்லை ஒரு பேரிச்சம்பழம், இல்லை ஒரு திராட்சை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் வாங்கிட்டு போய் ஒரு நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு அதை கொடுங்க. அவங்க இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், ஒரு பிரசாதம் கிடச்சோன்னா ஆஹா சூப்பர், நமக்கு பிரசாதம் கிடச்சிருச்சு, எனக்கு இனிமேல் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி தான் நீங்கள் அந்த பிரசாதத்தை 10 பேர்த்துக்கு கொடுக்கும்போது அவங்களுடைய மனம் வாழ்த்தும்,
ஆஹா எனக்கு பிரசாதம் கொடுத்துச்சு, நான் நல்லா இருக்க போகிறேன், சாமி எனக்கு பிரசாதம் கொடுத்துட்டாரு. சொல்லுவாங்க, எனக்கு கல்கண்டு கிடச்சிருச்சு, எனக்கு பேரிச்சம்பழம் கிடச்சிது, எனக்கு ஆப்பிள் கிடச்சிது, எனக்கு மாதுளம்பழம் கிடச்சிது. அப்போ அந்த சந்தோஷம் அந்த ஆத்மா வாழ்த்தும் போது அது உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கு தான் கோயிலுக்கு போனால் தானம் கொடுங்க தானம் கொடுங்கன்னு சொல்கிறது, சரிங்களா? அப்போ சாமியும் சாப்பிட போகிறது இல்லை, சுவாமி மூலமாக நம்ம ஒரு பிரசாதம் கிடச்சிதுன்னு அந்த உள்ளே போயிட்டு வந்தாலே அது பிரசாதம். நம்ம வெறுமா வச்சுருந்தா அதுக்கு பேர் சாதம். சாமி கடவுளுடைய சன்னதிக்குள்ளே போயிட்டு வந்தால் அதனுடைய தன்மையே மாறிடும், அது பிரசாதமாக மாறிடும். ஏன்னா எத்தனை ஆண்டு காலம் அந்த இடத்துல ஒரு மந்திரங்களை சொல்லி அந்த இடத்துல உருவேற்றி அந்த வைப்ரேஷனை வச்சுருக்காங்க. அதனால் அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு வந்தால், தேங்காய் பழமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, அந்த சன்னதிக்குள்ளே போயிட்டு வரும்போது நமக்கு அதனுடைய எனர்ஜி கிடைக்கும். அதனால தான் தேங்காய் வாங்கிட்டு வந்தால் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அப்போலாம் கோயிலுக்கு போனால் உடனே தேங்காயை உடச்சி சாப்பிட்ருவாங்க பெரியவங்களாம், தேங்காய் சாப்பிட்ருவாங்க, பழம் சாப்பிட்ருவாங்க. ஏன்னா அந்த கோயிலேருந்து வெளியில் வரதுக்குள்ளேயே அதனுடைய தன்மையை நம்ம உடம்புல வச்சுக்கணும்னு. இன்றைக்கி வந்து தேங்காய் பழத்தை வாங்கிட்டு போகிறான், கொண்டு வரதுக்குள்ளே வீட்டில் அழுகி போயிடுது, நம்ம அதை சாப்பிட்றதும் இல்லை, வந்து காய வச்சு தூக்கி வச்சு போட்டுருவோம். அப்படி கிடையாது, எந்த கோயிலுக்கு போனாலும் அர்ச்சனை பண்ணிங்கன்னா தேங்காய் பழத்தை சாப்பிட்டுட்டு வாங்க, சாப்பிடுங்க, நாலு பேர்த்துக்கு கொடுங்க, சரிங்களா? இதுதான் ஒரு தாற்பயம், நம்ம முன்னோர்கள் சொன்ன வழிமுறைகள் நம்ம செய்யறதில்ல, சரிங்களா? இப்போ மாசி மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் அல்லது சூரிய ஒளியில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் கோவிலுக்கு, அதாவது ஸ்ரீரங்கத்தில் சக்கரத்தாழ்வாருடைய சன்னதிக்கு போய் நீங்கள் அந்த வழிபாடுகளை பண்ணணும், ஓகேங்களா? அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம் நான்காம் பாதம், சரிங்களா? கார்த்திகை நட்சத்திரம் நான்காம் பாதம், இந்த நான்காம் பாதம் அப்படிங்கிறது இந்த அதாவது மீனத்தில் நமக்கு அம்சத்தில் உட்காரும், சரிங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மனம், அடுத்தது குழந்தை, அடுத்தது பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இவங்க மாட்டிட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் மனநிலை தடுமாற்றத்தை கொடுக்கும். அடுத்தது குழந்தை பாக்கியம், அடுத்தது குழந்தைங்க பிறந்துட்டாங்க, ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு வெளிச்சத்துக்கு வர முடியல, குழந்தைங்க வளர வளர எங்களுக்கு பிரச்சனையெல்லாம் வளர்ந்துட்டே இருக்குது. இதெல்லாம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இந்த கிருத்திகை நட்சத்திரம் நாலாம் பாதம், சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா இந்த இவங்களுக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் கொஞ்சம் தைரியம், இதெல்லாமே மனசுக்குள்ளே இருக்கிற தைரியத்தை வெளிக்காட்ட முடியாது, ஒரு பயம் மனசுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு அந்த ஐந்தாம் பாவம் சம்மந்தப்பட்ட ஆள் மன எண்ணங்கள், ஒரு நிம்மதியாக தூங்க முடியாது, அந்த மனசில் சிந்தனைகள் ஓடிட்டே இருக்கிறது, குழந்தைங்க சார்ந்த ஒரு பிரச்சனை, குழந்தைங்களை பற்றி எனி டைம் ஒரு கவலை, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது என்னென்னா இந்த கிருத்திகை நட்சத்திரம் நாலாம் பாவத்தில் பிறந்தவங்களுக்கு. இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்போ கோவிலுக்கு போகணும் அப்படின்னா பங்குனி மாதம் வரக்கூடிய இவங்களுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸு, என்ன கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பங்குனி மாதம் வரப்போகுது, அவங்க கிருத்திகை நட்சத்திரம் நாலாம் பாதம் வரக்கூடிய நாளில் அல்லது எப்போ போகணும், சூரிய ஓரை, சூரியன்னா சூரிய ஓரையை நம்ம பயன்படுத்திக்கலாம், சூரிய ஓரையில் திண்டிவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மயிலம் சுப்பிரமணியர், திண்டிவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மயிலம் சுப்பிரமணியர் முருகர், இங்கே போயிட்டு நீங்கள் உங்கள் வயசுத்தினோ அதனை தீபம் ஏற்றி வச்சு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வாங்க, சரிங்களா? உங்களுடைய அந்த ஐந்தாம் பாவம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு தீரும், சரிங்களா? அடுத்தது இப்போ கிருத்திகை நட்சத்திரம் நான்கு பாதமும் முடிச்சிட்டோம், அடுத்தது ரோகிணி நட்சத்திரம், இப்போ தான் மூணு நட்சத்திரம் பார்த்துருக்கோம், கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஸ்பீடாக போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.